ஹலோ, ஆ சரியண்ணா, உண்மையாக அவ சொல்கிற அவரை சீமா வீட்டில் விட்டுட்டு கேட்டை சாத்திட்டு தான் வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாது. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடாம பார்த்துக்க. நீ அந்த கேட்டை வெளிப்பக்கமாக பூட்டிரு. அவனையும் அவளையும் துணி இல்லாமல் நிர்வாணமாக கோர்ட்டில் ஆஜர்படுத்துவோம், மானத்தை வாங்குவோம். சரி, நீ அப்புறம் கான்டெக்ட் பண்ண. உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி கமிஷனர் இந்திரகுமாரிக்கிட்ட அந்த வீட்டை ரைட் பண்ண சொல்லுங்கள். மூசா, உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர் அங்கே அனுப்பி அந்த குட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் கழுத இருக்கிற ஃபோட்டோவை எல்லா பேப்பர்லையும் முதல் பக்கத்தில் வர மாதிரி பண்ணுங்க. அமிர்தலிங்க விருந்து முடிச்சுட்டு எப்போ போனார்? 4 மணி வரையிலும் பார்த்தேன், அப்புறம் நான் வந்துட்டேன். கேடி சோமசுந்தரத்துக்கு சொந்தமானது தான் பவரானா? தெரியல சார், அவரோட மகன் வந்து அங்கே தங்குவாரு, என்ன அங்கே வர சொல்லுவாங்க. அமிர்தலிங்கத்தை கொலை பண்ணது யார்? சோமசுந்தரமா, எம்பி செல்லப்பாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுமே காக்கா கூட்டம் மாதிரி காக்கி சட்டைங்க உன்னை காப்பாத்த வட்டம் இடுது. உனக்கு இவ்வளவு ரசிகர்களா? பெரிய இடம் தான். நீயா? ஏய், உனக்கு நீங்க வேலை? இந்த வீட்டை உடனே சோதனை போடணும். சர்ச் வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் பதவியில் இருக்கிற மாவட்ட கலெக்டர் கையெழுத்து போட்ட வாரண்ட். படிக்க தெரியும்னா நீங்களே இதை படிச்சு பாருங்க. அப்படி சர்ச் கமான் ஃபாஸ்ட். என்கிட்ட போதாது இல்லையா? நீ யார் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணு தெரிஞ்சா பண்ணுற ராஸ்கல். அனாவசியமா பேசி உன் மரியாதையை கெடுத்துக்காத. ஒழுங்காய் கூட வா. நீ யார் சட்டையில கை வச்சிருக்க தெரியுதா? ரவுடி கிட்ட காட்டுற வேலையை இங்க வச்சுக்காத. ஐஜி சார், அவரோட டியூட்டில நீங்க தலையிடாதீங்க. நாடடா ஓடா. தேங்க் யூ. திருச்சி மாநாட்டில் பேச வந்த எனக்கு மாலை போட்டு வரவேத்தப்போ உன் வேஷத்தை பத்தி எனக்கு புரியல. என் இதயத்தை புண்ணாக்கிட்ட. அப்பவே உன்ன பத்தி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை செல்லா காசாக்கி கட்சியில இருந்து ஓரம் கட்டி இருப்பேன். எங்க என் புள்ள? இந்த ரூம்ல இல்ல. இந்த ரூம்ல அவன் என்ன ஆனாலும் சரி உட்கார வைக்க மாட்டேன்னு சபதம் செஞ்சவல்ல நீ. அதனால என் புள்ள இந்த ரூம்ல அனுமதிச்சு உன் நாக்காளியில உட்கார வச்சிருக்கியா என்ன சொல்லு? என் புள்ள எங்க? உங்களுக்கு எப்போ உங்க புள்ளைய பத்தின நினைப்பு தான். அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? பேச என் அரசியல் வாழ்க்கையில ஒரு சின்ன சலசலப்பு உண்டானப்போ இருக்கிற தம்பிமார்கள் குணத்துல உயர்ந்தவன் யாருன்னு சிந்திக்காம என்ன சுத்தி வந்த உன்னை இந்த நாற்காலியில உட்கார வச்ச அழகு பார்த்தவன்னா நீ என்னடா தீட்டின வரத்துல கூறு பாக்குற. இந்த விளையாட்டெல்லாம் ஏங்கிட்ட வேண்டாண்டா. விசாரணை தானே பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை எந்த கேள்வியும் கேட்காம இந்த மாநிலத்தை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சது என் பிள்ளைய உள்ள தள்ளதுக்கு இல்ல. இத பாரு, இத பாரு. போலீஸ்காரங்களை விரல் நுனியில வச்சு ஆட்டி பழச்ச வேண்டானா? கூப்பிடாத ஏசிபிய. என் பிள்ளைய உடனே ரிலீஸ் பண்ணணும், அதுவும் இப்பவே. புரிஞ்சுதா எம்ஜிஆர்? உங்களை நான் கூப்பிட்டது தெரியும் சார். நான் கஸ்டடியில் எடுத்த கேடி சோமசுந்தரத்தோட மகன் செல்லப்பா அப்படிங்கிற பொலிட்டிக்கல் கிரிமினலை விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பீங்க. விட்டுட்டேன் சார். அவன் உடம்புல ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்தாமல் விட்டேன் சார். என்ன சார் தியாக செம்மலே, உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ள முதலமைச்சரோட உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் ஏதோ உங்களுக்கு பணிஞ்சு போயிட்டு தான் மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க. சொல்லாதரா கண்ணா, உன் அதிகாரமெல்லாம் நான் வழிச்சு போறதுக்கு சமம். எவன் வெட்டினாலும் இந்த வயசையும் மறுவெட்டு வெட்டு வேண்டா. வெட்டுறதுக்கு கை வேணும் சார், அந்த கையே வெட்டிடுவேன். இப்ப சொன்னீங்களே வழிக்கிறதுன்னு, பாவம் அது கூட அப்புறம் கை இருக்கா?